ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சேனல் 360. நாம் வந்து இன்றைக்கி வந்து என்னென்னா, நாங்கள் சிங்கப்பூரில் இருக்கோம். ஸோ காடை வந்து உயிரோடு எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். காடை நம்ம வாங்க போகிறோம் இன்றைக்கி. மை ஃப்ரெண்டு மிஸ்டர் மாடசாமி வந்திருக்காரு, நம்ம கூட அவரும் சேர்ந்து நமக்காக அவர் வந்திருக்காரு. ஓகே, வாங்க, இன்றைக்கி போய் வாங்கலாம், காடையை வாங்கலாம். ஒரு வழியாக காடை வாங்குகிற இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம போயிட்டு காடை, ஸோ இங்கே வந்து உயிரோடு கிடைக்கும். உயிரோட நீங்கள் காலையில் 8 மணிக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இது பண்ணி வாங்கலாம், அதாவது உரிச்சு தருவாங்க. அவங்களே ஒரு நாளைக்கு வந்து 200 பீஸ் வந்து உரிச்சு தருவாங்க. நீங்கள் அதுக்கு மேலே வந்தீங்கன்னா மேபி அவங்க வந்து உயிரோடு தான் தருவாங்க, அப்புறம் நீங்களாக தான் உரிச்சுக்கணும். இங்கே அதே மாதிரி முட்டையும் பார்த்தீங்கன்னா அவங்களே அவிச்சு அவங்களே தர்றாங்க. அதாவது முட்டை என்ன சின்ன சின்ன முட்டை இருக்கும், அதை உரிக்கிறது ரொம்ப சிரமம். ஸோ அதனால் அவங்களே உரிச்சு தராங்க. அதாவது 200 எக்கு வந்து அவங்க தருவாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம தான் வாங்கிட்டு போகணும். அதான் நம்ம வீட்டில் போய்ட்டு நம்ம அவிச்சு நம்மளே உரிச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு வழியாக நம்ம வந்து காடை வாங்கியாச்சு. ஆக்சுவலி ஒரு வழியாக நாங்கள் காடை வாங்கிட்டோம். ஆக்சுவலி உள்ளே வந்து வீடியோ எடுக்க முடியாது, ஸோ அதனால் வீடியோ எடுக்கலை. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து இப்போ காடை வந்து இதில் வாங்கியிருக்கோம். காடை வந்து உயிரோட நெய் காலை தான் அவங்க உரிச்சிருக்காங்க. ஆக்சுவலி டெய்லி காலையில் உரிப்பாங்க, ஒரு 200 பீஸ் உரிப்பாங்க. நம்ம வந்து வாங்கிக்கலாம். அதனால் முட்டையும் அதே மாதிரி பாயில் பண்ண எக்கு டைரெக்டாக வாங்கியிருக்கோம். ஏன்னா முட்டை வந்து சின்ன சின்ன முட்டையாக இருக்கும், நம்ம உரிக்கிறது ரொம்ப சிரமம். ஸோ அதனால் நாங்கள் வந்து அவிச்சு அவங்க உரிச்சு வச்சுருக்கதே வாங்கியாச்சு. ஓகே,